ஏன் மச்சான், போன வருஷம் காலேஜ் புக்க சம்பந்தவ, இப்ப என்ன சுமக்கறா பாத்தியாடா? இவனுக்கு இப்படியே ஸ்பீடா போயிட்டு இருந்தா இந்தியா என்னத்துக்குடா ஆகும்? மச்சான், இந்தியா மேல ரொம்ப அக்கறை மச்சான் அவனுக்கு. ஏன், இவன் மேல கிடையாதா? இவ பின்னாடி ஒரு வருஷம் அலையோ அலனு அலைஞ்சேன், ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப பாரு, ஏன் தம்பி குடிச்சிட்டு இப்படி கலாட்டா பண்றீங்களே? குடிச்சவன் கலாட்டாவே பண்ணுவா, கதா கலட்சுமே பண்ணுவா. பாய் வயிறுமா இருக்க பொண்ணுகிட்ட இப்படி வம்பு பண்றீங்களே, இன்னைக்கு நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவோம். ஏண்டா எதுக்கு கேட்க ஆள் இல்லனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எவண்டி இருக்க எங்களை இந்த ஊர்ல எடுத்து கேட்க எந்த ஆம்பளடி இருக்கா? ஆடி வந்தீங்க. எனக்கு சுமக்க வேண்டியது எவனுக்கும் சுமக்கிறியா? பொறக்க விடுவனா? ஐயோ, என்ன யாராவது காப்பாத்திக்கலே, என்ன காப்பாத்திக்க? உன்னை காப்பாத்த எவண்டி வருவான்? நீங்க ஒழுங்கா பார்த்திருந்தா நாட்டுல இந்த மாதிரி ரவுடிங்க உருவாயிருக்க மாட்டாங்க. போங்க, நீங்க போலீஸ் வேலையில சேர்ந்து நாட்டை நல்லாக்குங்க. உங்க பேரு? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். போலீஸ் வேலையில சேர்றது உங்க லட்சியமா? இதுக்கு என்ன பதில் சொன்னா வேலை கிடைக்கும் சார். நீங்க என்ன பதில் சொன்னாலும் வேலை கிடைக்காது. நீங்க கேட்கிற அத்தனை தகுதிகளும் எங்கிட்ட இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க தொகுதி எம்எல்ஏவோட சிபாரிசு இருக்கா? இது அரசாங்க உத்தரவா சார்? அரசியல்வாதிங்க உத்தரவு, அரசாங்க உத்தரவு விட இதுக்கு பவர் அதிகம். அப்போ இந்த இன்டர்வியூ வெறும் கண் துடைப்பு தானா? இந்த இன்டர்வியூ மட்டும் இல்ல, இந்த நாட்டில் நடக்கிற எல்லா இன்டர்வியூமே கண் துடைப்பு தான். பின்ன எதுக்காக சார் இந்த இன்டர்வியூ வச்சீங்க? அரசாங்க பணத்தையும் படிச்சவங்க நேரத்தையும் வீணாக்குறதுக்கா? வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்கன்னா இருக்கிற காலேஜ்ல இழுத்து முடுங்க சார். மிஸ்டர் போஸ், நீங்க இந்தியாவில் பிறந்துட்டு இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் நாட்டு நடப்பதா சொன்னேன். ஏன், நானே சிபாரிசு தான் வேலைக்கு சேர்ந்தேன். போங்க, வேலை கிடைக்கணும்னா எம்எல்ஏவை பாருங்க. இன்னைக்காவது அசம்பிளியில பேசலாம்னு நினைக்கிறேன். ஆம்பளை சொன்னா நிறுத்தி வையே. வணக்கம் சார். தம்பி யாரு, என்ன வேணும்? என் பேர் சுபாஷ் சந்திர போஸ். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு நான் போயிருந்தேன், எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு, ஆனா உங்க சிபாரிசு இருந்தாதான் வேலை கொடுக்க முடியும்னு
அந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. என்னது? ஏன் சிபாரிசு இருந்தா வேலை கிடைக்கும்னு சொன்னானா? ஆமா. அப்படியே அவன் சொன்னா? ஆமா சார். யோ பியே, அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேருன்னு விசாரியா? அவனுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கணும். நீ சொல்லுப்பா. சார், நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சிபாரிசுக்கு போனதில்ல. பொதுமக்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் போலீஸ் உத்தியோகம், அதுல சேரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நீங்க நம்ம கட்சிங்களா? இல்லங்க. எங்க கட்சி நடத்துற ஊர்வலம், உண்ணாவிரதம் தான், போராட்டம் எதுலயாவது கலந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லங்க. எங்க கட்சி பொதுக்கூட்டமாவது கேட்டிருக்கீங்களா? இல்லங்க. தெரியாதனமா எங்க கட்சிக்கு ஓட்டாவது போட்டிருக்கீங்களா? நான் எந்த கட்சியும் இல்ல. அதனால கட்சி பார்த்து ஓட்டு போடுறதில்ல, நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்ப சிரமம் தம்பி, உங்களுக்கு சிபாரிசு பண்றது கஷ்டம். எங்க கட்சியும் கட்சிக்காரங்களையும் வளர்க்கறதுக்காக இதை சொல்லல, நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். என்னடா அது, இதுக்கும் நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குறியா? நாங்க முன்னாடி எதிர்கட்சியா இருந்தோம், இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோம், நாங்க திட்டம் தான் போடுவோம். அது நிறைவேற்றுறது யாரு? அதிகாரிங்க. இந்த அதிகாரிங்க நாங்க போடுற திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுறதே இல்ல, கோஆபரேஷனே பண்ண மாட்டேங்கிறானுங்கப்பா. ஏன், இந்த அதிகாரங்களை ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தானுங்களே அவனுங்க போட்ட ஆளுங்க. இவ்வளவு ஏன், எங்க ஏரியாவில பன்னீர் செல்வம் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான், ஒருத்தனை வெளியே அனுப்புறான்னா நாலு சாசு சாத்தி உள்ளார தூக்கி போடுறான், ஒருத்தன் உள்ளார தூக்கி போடுறான்னா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புறான். இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மக்களுக்கு நல்லது பண்றது? நீ ஏன் சொல்ல? தப்பா நினைக்காதீங்க, அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க, உங்க ஆட்சியில உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றீங்க. எந்த கட்சியிலுமே சேராம இருக்காங்களே, அவங்க கதி என்ன? அதோ கதிதான், காட்டை வித்து வீட்டை வித்து கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களே, அவங்கள பத்தி நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா சார்? ஒரு பைசா சம்பாதிக்க வக்கு இல்லாம தண்டச்சோர சாப்பிட்டு ஊற சுத்திரியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, இப்படி சாட்டையால அடிச்ச மாதிரி அவமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு நடப்படமா அலையறாங்களே, நம்ம நாட்டு படிச்ச இளைஞர்கள், அவங்கள பத்தியாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா சார்? நான் ஏன் அவங்கள பத்தி நினைக்கணும்? இவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. ஓட்டு போட்ட ஜனங்களே கேவலமா பேசுறியா? நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ. பன்னீர் செல்வம் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சதாடா உன்னை உதைக்கிறேன்.